என்கிட்ட இருக்கு சிட்டி யூனியன் பேங்க் டெபிட் கார்டு வாட்ச். இதை வச்சு டெபிட் கார்டா? என்னங்க ரொம்ப நீங்க எப்படி கேஷா? சூப்பர். தொகுதிகளை கடந்து 151வது தொகுதியாக வந்திருக்கிறோம். நேற்று நீங்கள் அனைவருமே ஒரு மிக முக்கியமான சரித்திர நிகழ்வில் பங்கேற்றீர்கள். 1528 கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளாக காத்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய குழந்தை ராமருக்கு ஒரு ஆலயம் எடுக்க வேண்டும் என்று 500 ஆண்டுகளாக பொறுமையாக காத்துக் கொண்டிருக்கின்றோம். நேற்று பிராண பிரதிஷ்டை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்கிறார். தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கூட மிக விமர்சையாக அந்த பிராணை பிரதிஷ்டை நம்ம பங்கேற்கும் சகோதர சகோதரி. நிறைய நண்பர்கள் கேட்கிறாங்க, ஐயா தமிழ்நாட்டுக்கு ராமருக்கு என்ன சம்பந்தம்? குறிப்பாக திமுக இருக்கக்கூடிய தலைவர்களோ திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களோ கேட்கக்கூடிய கேள்வி, ராமருக்கும் தமிழகத்திற்கும் என்ன சம்பந்தம்? ராமருக்கும் தமிழகத்திற்கும் இல்லாத சம்பந்தம் இந்தியாவில் எங்கேயுமே இல்லைங்க. அந்த அளவுக்கு ஆழமான பந்தம் நமக்கும் ராமருக்கும் இங்கே ஆண்டாண்டு காலமாக இருக்கிறது. சீதை பிராட்டியை இலங்கைக்கு சென்று கொண்டு வர வேண்டும் என்று ராமன் நினைத்த பொழுது நம்முடைய அரிச்சல் முனையிலிருந்து தனுஷ்கோடியிலிருந்து ராமர் சேது பாலத்தை அமைத்து இங்கிருந்து சென்றார். வந்த பிறகு ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி கோவில்ல சிவபெருமானுக்கு லிங்க பிரதிஷ்டை செய்து சிவபூஜை நடத்திய தலம் நம்முடைய ராமேஸ்வரம் கோவில். இன்னைக்கு ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்து தெரியும், தமிழகத்தில் இந்து எழுச்சி உருவாகி இருக்கிறது என்று தெரியும். எல்லா மக்களும் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், அண்ணன் தம்பிகளாக இருக்கின்றனர். ஆனால் இத்தனை காலமாக இந்த வாக்கு அரசியலுக்காக இந்து மக்களை பற்றி தவறாக பேசி, கடவுளை தவறாக பேசி, அதை வைத்து குளிர் வாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நேற்று ராமபிரானுடைய பிராண பிரதிஷ்டை தமிழகம் முழுவதுமே விமரிசையாக நாம் கொண்டாடி இருக்கின்றோம். இதை ரொம்ப நாளைக்கு முன்னாடி சூழையை சொல்லியிருக்கிறாங்க. சூழையா ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் மட்டுமே இந்து எழுச்சி வந்துவிட்டால் திமுக தலைவர்கள் காவடி தூக்குவார்கள் என்று சொன்னார். அதில் வேலை தேர்தலான திமுக தலைவருக்கு கடவுள் இல்லைன்னு சொன்னவங்க ஸ்டாலின் ஐயா சொல்றாங்க, நாங்கள் பெரியாரையும் நம்புகின்றோம், பெருமாளையும் நம்புகின்றோம். அது எனக்கு தவறா தெரியல. நீங்க பெரியாரையும் நம்புங்க, பெருமாளையும் நம்புங்க, எந்த தவறும் கிடையாது. ஆனால் ராமாயணத்தை படித்து விட்டு பெருமாள் கோயிலை இடிக்காதீர்கள் என்றுதான் நான் சொல்லுகின்றேன். எழுச்சியை பார்க்கலாம். இந்த எழுச்சி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஒரு குடும்ப ஆட்சிக்கு எதிராக, ஊழலுக்கு எதிராக நம் அனைவரும் ஒன்று சேர ஆரம்பித்திருக்கின்றோம். நமக்கு இந்த கட்சி வேண்டாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம், இந்த ஆட்சி வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்திலே நாம் அனைவரும் சேர ஆரம்பித்திருக்கின்றோம். வைத்து ஊழலுக்கு எதிராக நீங்கள் பேச ஆரம்பித்து 10 ஆண்டு காலம் காங்கிரசினுடைய ஆட்சியில 12 லட்சம் கோடி ரூபாய் ஊழலை எல்லாம் பார்த்து நொந்து நமக்கு வேண்டவே வேண்டாம், யாராவது ஒருவர் ஊழலுக்கு எதிராக ஆட்சி அமைக்க மாட்டார்கள் நீங்கள் நினைத்த பொழுது நரேந்திர மோடி அவர்கள் கிடைத்தார். 2014 மே 30 இந்தியாவுடைய பிரதமராக பொறுப்பேற்று 9 ஆண்டு காலமாக உங்களுடைய நம்பிக்கை ஒரு ஒரு